வருகிற மே 1ஆம் தேதி திரு அஜித் சாரோட பர்த்டே ட்ரேட்டா பில்ல படத்தின் போது நடிகர் சந்தானோ திரு அஜித் சார் இன்டர்வியூ செய்த அந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஜெயா டிவியில ஒளிபரப்பு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பக்ஸ் சர்வீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் திரு அஜித் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போ மிகுந்த தற்பரப்புக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டு இருக்க படம் தான் வலிமை. வலிமை படத்தை கொண்டாடுறதுக்காக ஒட்டுமொத்த தலரசர்களும் வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் வருகிற மே 1ஆம் தேதி ஒளிப்பாளர் தினம் மட்டும் இல்லாமல் தல அஜித் சார் பிறந்தநாளும் கூட. தலைப்பட்டு அன்னைக்கு தமிழகமே ஒரு திருவிழா போல காட்சி அளிக்கும். அந்தளவுக்கு தலரசர்கள் சமூக வலைதளங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தல அஜித் சாரோட பர்த்டேவை கோலாகலமாக கொண்டாடுவாங்க. மேலும் மே 1 அப்படின்னாலே தொலைக்காட்சிகளில் கண்டிப்பாக தல அஜித் சாரோட படங்கள் ஒளிபரப்பப்படும். இந்த வருடம் ஜெயா தொலைக்காட்சியில் பில்லா படம் வெளியான போது தல அஜித் சார் இன்டர்வியூ செய்த நிகழ்ச்சியை மீண்டும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பில்லா படத்தில் தல அஜித் சாரோட நடித்த சந்தானம் தான் தல அஜித் சாரை இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. அந்த நிகழ்ச்சியை மே 1ஆம் தேதி தல பர்த்டே ட்ரீட்டாக மீண்டும் ஜெயா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்கள் அனைவரும் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. இதில் தல அஜித் சார் பிறந்தனால ஹேஷ்டேக்குகள் ஆரம்பித்து ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்க தலரசர்கள் திட்டமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தான் தல அஜித் சார் தன்னோட பிறந்தநாள் கொண்டாட்டம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. ஆனால் தலரசர்கள் எப்போதுமே தல அஜித் சார் மீது அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதை தல அஜித் சாரே நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட தலரசர்களை திருப்திப்படுத்தும் விதமாக பில்ல படத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட தல அஜித் சாரோட நேர்காணலை ஜெயா டிவி வருகிறமே 1ஆம் தேதி மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இளம் பெண்கள் இளைஞர்கள்னு பல தரப்பினரும் கலந்துக்கிட்டு தல அஜித் சாரிடம் நேரடியாக பேச வாய்ப்பு பெற்றிருக்காங்க. மேலும் ரசிகர்கள் உங்களை தலை அப்படின்னு அழைக்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பாட தெரியுமா, நீங்கள் உதவி செய்கிறத ஏன் வெளியில் சொல்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை தல அஜித் சாரிடம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு தல அஜித் சார் என்ன பதிலளிச்சிருக்கார் அப்படின்றத தல பிறந்தநாள் அன்று ஜெயா டிவியை பாருங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் ஒவ்வொரு கோதுமை பாக்கெட்டுக்குள்ளேயும் 15,000 ரூபாயை வச்சு பிரபல ஹீரோ வழங்கியதாக வெளியான செய்தி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. உலகம் முழுவதும் வேகமாக பரவி வந்துட்டு இருக்கோம். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. இதன் காரணமாக ஏழைகள் மற்றும் தினசரி சம்பளம் வாங்கும் தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியிருக்கு. இதனையடுத்து ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கு பல சினிமா பிரபலங்களும் தொண்டு நிறுவனங்களும் தங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ பிரபல பாலிவுட் நடிகரான அமீர் கான் உதவி செய்திருக்கிறதா டிக்டாக் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் ஏழை மக்கள் அதிகமாக வாழும் பகுதிக்கு ஒரு லாரி வந்திருக்காம். அந்த லாரியில் 1 கிலோ கோதுமை மாவு பொட்டலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. 1 கிலோ மாவு போதாது அப்படின்றதுனால பலரும் இதை வாங்காமல் சென்றிருக்காங்க. ஆனால் அந்த 1 கிலோ கோதுமை மாவு வாங்கி சென்றவர்களுக்கு இன்பதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளேயும் 15,000 ரூபாய் வைக்கப்பட்டிருந்ததா அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் நடிகர் அமீர் கான் தான் இப்படி வழங்கியிருக்காரு அப்படின்னும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் 1 கிலோ மாவு பொட்டலங்களை வாங்குவாங்க அப்படின்றதுனால நடிகர் அமீர் கான் வித்தியாசமாக யோசிச்சு இப்படி செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நடிகர் அமீர் கானோட இந்த செயலை பார்த்து பலரும் உயர்ந்து போயிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.